ஹாப்பியான ஒரு நியூஸ் மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு ஹாப்பியான ஒரு நியூஸ். ஹசனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுற அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. 3 weeks வந்து ஆன்லைன் போச்சு, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதுக்கு வந்து PCR டெஸ்ட் எடுக்கணும் ஹசனுக்கு. அதனால்தான் வந்து நாங்கள் மார்னிங்கே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணும் ஸ்கூலில், ஸ்கூல் டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணால் தான் அடுத்த நாள் வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கா அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. PCR டெஸ்ட்டை நம்ம எப்போ சென்ட் பண்ணுறோமோ அது வரையும் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பஸ்ஸுலேயும் ஏற்ற மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு ஸ்கூலாக வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுத்த சாப்பாடு கிளை இந்த வங்கி மாதிரியே இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்து இந்த ஒரு 3 வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டேன். வந்துட்டேன் இல்லாத பாடெல்லாம் படுத்திட்டான். ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்து தான் சொல்லலாம். ஒரு செகண்டு கூட வந்து அவனை விட்டு நவுறவே முடிய மாட்டேங்குது. சரி அவனை விட்டுட்டு அவன் ஹேண்டில் பண்ணிட்டோன்னு சொல்லி நம்ம போய் குக் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்கோ ஏதாச்சும் நவுந்தோம் அப்படின்னா கிடையாது. அவன் எவ்வளோ நேரம் வந்து ஆன்லைன் கிளாஸில் உட்காரணும், அதே சேம் டைம் வந்து நம்மளும் வந்து உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது. இந்த அப்பா அம்மாருக்கெலாம் என்ன ரொம்ப ஜாலியாக போயிட்டு படித்தானா பிள்ளை பிறந்தானா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் அது நம்ம வெயில். ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அவன் கூடவே உட்காந்துட்டு அவங்க கூடவே வந்து எல்லாத்தையும் படிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அவன் ஸ்கூல் போனான்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு அவனுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதனால தான் வந்து நான் மெயினாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. பாப்போம் இது வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது, நாளைக்கே கூட மாறலாம் இன்ஷால்லா. பாப்போம் இப்போ நடக்கிற வரையும் சந்தோஷம் எனக்கு கேட்டால். மெடிக்கல் சென்டர் வந்திருக்கோம். வை டென்டிஸ்ட் ஹி ஹர்ட் ஹிஸ் டங்க். வாட் ஹேப்பன்ட் டு வாட் ஹேப்பன்ட் டங்க். என்ன ஆச்சு டங்க்ல? ஓ அது தெரியுது பாருங்க, டங்க்ல வந்து டென்டிஸ்ட் போணும் தெரியுமா தங்கத்துக்கு. கண்ணத்துல எல்லாம் ஸ்டார போட்டுட்டு வச்சிருக்கான். எங்க போற, என்னதுக்கு போணும், எதுக்கு? ஒரு வழியா வந்து PCR டெஸ்ட் வந்து எடுத்து முடிச்சாச்சு. நாங்க யோசிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா காலையில கூட்டம் வந்து கம்மியா இருக்கு. ஸ்கூல் வந்து ஓபன் பண்றதுனால நிறைய வந்து குழந்தைங்களுக்கு தான் எடுத்துகிட்ருக்காங்க. நல்ல வேலை வந்து இப்போ ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை. சார் பார்த்தீங்கன்னா டங்கு டங்குன்னு சொன்னா இல்லையா, நம்ம போகிறதுக்கு முன்னால் டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவன் எது மீன் பண்ணியிருக்கான் அப்படின்னா வாயில் தான் குழந்தைங்களுக்கு வந்து மூக்கில் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு வாயில் எடுப்பாங்க. அதனால் அதை மீன் பண்ணிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா டங்கு டங்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் வாயில் தான் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. வாயில் அது இது விட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டு எடுத்தாங்க. அதை தான் வந்து டென்டிஸ்ட்டு டங்கில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் பண்ணி சாரி எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹஸன் அண்ணா. அவங்களே சிரிக்கிறாங்க. ஏ
என்னோடய ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 weeks ஒன்ஸ் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடுவேன், அப்படி இல்லாட்டி வந்து ஃபேஷியல் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ் மாஸ்க் தான் போடலான்ருக்கேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபேஸ் வாஷ்க்காக நான் என்ன இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட உப்டான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இந்த உப்டான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து டாக்ஸின் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் டெர்மலஜிக்கலி பார்த்தீங்கன்னா டெஸ்டடும் கூட. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கும் வந்து சூட் ஆகும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த ப்ரெஷ் தான். இந்த ப்ரெஷ் வந்து சிலிக்கானில் அவங்க கொடுத்துருக்கிறதுனால நல்ல சாஃப்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பம்பிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோரை வந்து வெளியே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் நல்லா வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து கீ இன்க்ரீடியன்ட்ஸாக வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டர்மரிக் இருக்குது முக்கியமாக. டர்மரிக் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ இந்த டர்மரிக்கில் வந்து ஆன்டி இம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோவை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மெச்சூர் ஏஜிங்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்தது வேர்னட் பீட்ஸ். நம்ம ஸ்கின்னோட அப்பர் லேயரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீலையும் அண்ட் வந்து க்ளோவையும் கொடுக்குது. அடுத்து வந்து சாஃப்ரன், குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். குங்குமப்பூவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரல் ரெடிஷனாக கொடுக்குது. அடுத்தது வந்து கேரட் சீட் ஆயில். இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் அண்ட் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் முடித்தாச்சு. அடுத்து வந்து நான் ஃபேஸ் மாஸ்க் போட போகிறேன். ஃபேஸ் மாஸ்க்காக நான் என்ன இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட உப்தான் ஃபேஸ் மாஸ்க். இந்த மாமாஎர்த்தோட உப்தான் ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்குறதோட ஒரு ஃப்ரெஷ் லுக்கையும் நம்ம ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் இதில் இருக்கிற சாஃப்ரான் வந்து நம்மளோட ஸ்பாட்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஆப்ரிகாட் ஆயில் வந்து விட்டமின் ஏ அண்ட் இ இருக்கிறதால நம்ம ஸ்கின்னோட ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்கான டைப்பில் இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா திக் லேயராகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒரு 15 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக சூப்பராக இருக்கும். மாமாஎர்த்னாலே குட்னஸ் தான். இது அவங்க ப்ராடக்டில் மட்டும் இல்லாமல் அவங்களோட சிந்தனையிலையும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரையும் அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றோட லிங்க் பண்ணிடுறாங்க. 2025 1 million மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிறதா மாமாஎர்த்தோட எய்ம். மாமாஎர்த்தோட ஆப் வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அறுசுவை 2022 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர் மாமாஎர்த்தோட ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான். இதை தவிர அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நைக்கா இது எல்லாத்துலேயும் வந்து மாமாஎர்த்தோட ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிடாம தான் போனோம். ஓகேண்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நைட்டு வந்து போட்ட பரோட்டா இருந்துச்சு. ஸோ அந்த பரோட்டா வச்சு ஏதாச்சும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஒரு 2 பரோட்டா மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி உதிர்ச்சியாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். கொத்து
கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மாதிரி எடுத்து நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடு வரட்டும். ஸோ சூடு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கா டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிறதுக்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாக நல்லா போனதுக்கப்புறம் இதில் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு பெரிய பழமான தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை வாசத்துக்காக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா காரத்துக்கு பச்சை மிளகாய், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் மாதிரி வந்து இதை வதக்கிறதுக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவு தக்காளியெலாம் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து மசாலாவோட பச்சை வாசலாம் போகணும், அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிறதுக்கோங்க. நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். மசாலா மசாலா வந்து போயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பரோட்டா வந்து நீங்கள் எத்தனை பரோட்டா வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ரெண்டு பரோட்டா வந்து எடுத்திருக்கேன், அதனால் வந்து ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதிர்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பரோட்டா, அது எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவோட மிக்ஸ் ஆகி நல்லா அந்த முட்டையும் வந்து வேக ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி இப்போ ஓரளவு முட்டை எல்லாமே வந்து நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்து பரோட்டாவுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தி நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆக்கணும், அதுதான் மெயின். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தமாக வந்து கொத்தி குத்தி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொத்தி எடுக்கும் போது கடைங்களில் உள்ள பரோட்டா எந்த மாதிரி இருக்குமோ அதே போலயே இருக்கும். ஸோ கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருமாவும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மல்லியலையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கு வரீங்க அப்படின்னு கடைங்களில் கிடைக்கிற மாதிரியே முட்டை கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ இந்த மாதிரி தீந்து போச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புளிப்புச்சுவை பிடிக்கும் அப்படின்னா லெமனை வந்து லைட்டாக வந்து மேலே தூவி விட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சுட சுட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ஆச்சும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்திலையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு அழகான ஒரு நியூஸ் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து உங்கள் கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
என்ன சொல்கிறது, இது வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கார் வந்து வாங்கியிருக்கோம், செகண்ட் ஹேண்டில் தான். ஸோ அந்த கார் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் நோட் பண்ணிவிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, கார் வந்து சேஞ்ச் ஆகிருக்கே, காரை விற்றுட்டிங்களா, என்னாச்சு உங்கள் கார், ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்டாக, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஷேர் பண்ணிடலாம், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே, ஒரு அக்கறையில் கேட்குறீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ நானும் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ்ட்ட என்னோட சொந்தங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னா அதே மாதிரி தான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து இந்த குட் நியூஸையும் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஸோ ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சிட்ருக்கேன். சரி, அதை போய் உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம போகலாம், ஓகே, வாங்க போகலாம். பீச்சுக்கு வந்தோம், ஹசங்குட்டி பார்த்திங்கன்னா விளையாட போயிட்டாரு தனியை கண்டோடனே. ஸோ விளையாடுவாருன்னு தெரியும், நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது தெரியுதானான்னு தெரில, கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கடல்னாலே அழகாக தான் இருக்குங்கிறீங்களா? ஆனால் வந்து இந்த கடலில் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதானான்னு தெரில. முன்னாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு லைட் ப்ளூ க்ரீன் கலந்த மாதிரி இருக்குது. அப்படியே அந்தான சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, பச்சை, இது ப்ளூ, திக்கு ப்ளூ, இங்கு ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எங்கள் வீட்லேருந்து பார்க்குறப்ப இது டபுள் கலர் தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் ஜாலியாக குளிச்சிட்ருக்காரு, எனக்கும் சரி இவங்களுக்கும் சரி. பீச்சுனா பயம்தான் சொல்லி வந்து, தண்ணினாலே பயம், இவங்களும் சட்டுன்னா இறங்கவே மாட்டாங்க, எங்கேயும் வந்து பீச்சில் இறங்கிட மாட்டாங்க. நானும் அப்படி தான், ஆனால் பிடிக்கும் வந்து அதை அப்படியே ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய காரு, டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரோட நேமு. இது வந்து உள்ளக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி வந்து நான் காட்டுறேன். இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான், புதுசு கிடையாது, அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி ஆகணும், இது வரையும் வந்து நாங்கள் ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி வந்து கார்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக், அதாவது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு கார் அமைஞ்சிருக்கு பிளாக் கலரில். ரொம்ப ஹாப்பி அது வரையும் எங்களுக்கு, பட் அமையணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, பட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. எஸ்பெஷலி எங்களுக்கு பிடிச்ச கலரும் வந்து பிளாக் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அதில் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு பிளாக் கலரே பிடிக்காது, பிளாக்னாலே வந்து ஐயோ பிளாக்கா அப்படிம்பாங்க எப்போவுமே. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து நாங்களே எதிர்பார்க்காம அது பிளாக்காகவே அமைஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன செய்கிறது, வண்டி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வாங்கியாச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ போய் இவ்வளோ போய் பார்க்கலாம், ஓகேவா, வாங்க போகலாம். டிரைவரோட சீட்டு அப்புறம் கிளீனரோட சீட்டு. சம்டைம்ஸ் நானும் கிளீனராக ஆவேன், இருந்தாலும் அந்த இடத்த பற்றிலாம் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அது மேக்ஸிமம் நம்ம அங்கே இருக்கிறது இல்லையா. அதனால் சார் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டை வந்து பேசிகிட்டு இருக்கப்பே டிரைவர் வந்துட்டாரு. டிரைவரை பற்றி கேட்போம். எஸ் ஆமாம், முன்னாடி உட்காந்து டிரைவ் பண்ணால் டிரைவர் தானே சொல்ல முடியும். ஸோ இந்த சீடு தான் வந்து நமக்கான சீட்டு. ஸோ எப்போ கார் வாங்கினாலும் எனக்கு வந்து ஏன் சீட்டு கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாச்சும் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ இந்த காரில் வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா மூணாவது இது, அதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் மாதிரி போகலாம். இந்த இடத்துல வந்து கிட்ஸுக்கு வந்து
கிட்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்கிற பிளேஸு, பெரியவங்களும் உட்காரலாம் பட் ஆனால் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து இது பண்ணுவாங்க. ஹசன் வந்து மேக்ஸிமம் இந்த கார் வாங்கினத்துலேருந்து எங்கே உட்காந்து ட்ராவல் பண்ணி வரார் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேக் சைடு வந்து பார்க்க முடியும் இல்லையா, அதனால வந்து அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்காக அவர் இங்கே தான் உட்காரா இருப்பார் மேக்ஸிமம். ஸோ அவ்வளோதான் வந்து காரு, காரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹிஜாபும் இதுவும் கூட மேட்ச் ஆகுது. இந்த கார் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் இன்ஷால்லாம் வந்து நிறையா துவா செய்யுங்க. அப்புறம் வந்து கேட்பீங்க ஏன் வந்து அந்த கார் நல்லா தானே இருந்துச்சு, என்னாச்சு, ஏன் விற்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதை நான் சொல்லவே இல்லை, கண்டிப்பாக கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து சில பல காரணத்தினால கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால அதை விற்றுட்டோம். ஸோ அதை விற்றுட்டு தான் வந்து இந்த கார் வந்து வாங்கினது. அலகம்தெல்லாம் வந்து இந்த கார் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஹசன் குட்டி வந்து குளிச்சுட்டு வந்தாரு, இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டியதான் ஹசன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.